विनेश क्लास प्रिंसिपल बग अनेवर के वनकम இன்று மாலை வந்து பார்த்தினா டிஎன்பிசி வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கொடுத்தாங்க. வருகிற 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து டிஎன்பிசி தேர்வுகள் திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு ஊரடங்கு இருக்குது அப்படின்ற என்றாலும் கூட பொது போக்குவரத்து இருக்காதுன்னு சொல்லி தமிழக அரசு வந்து அறிவிச்சிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிஎன்பிசி தரப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்பிசி தேர்வுகள் திட்டமிட்டபடி நடக்கும், டிஎன்பிசி தேர்வுக்காக போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லி உமா மகேஸ்வரி சொன்னதாக வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் வந்து சார் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்கிறீங்க, பஸ் வசதி இல்லை, போக்குவரத்து இல்லை, நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுதோ, 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் போட்டிருக்காங்க, இதை பற்றின யாருமே வந்து செய்தியில் சொல்ல மாட்டேறாங்க, யூடியூப்லேயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இது சம்மந்தமான வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவனத்துக்கு சென்றிருக்கும் போல் அதனால் வந்து விரைவில் அறிவிக்கப்படுன்றாங்க. ஸோ அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஃபெசிலிட்டி வந்து டிஎன்பிசி தேர்வுக்காக ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது சம்மந்தமாக நாளைக்கு வந்து அறிவிக்கப்படும், விரைவில் அறிவிக்கப்படும் முன்னாடி போக்குவரத்து எந்த மாதிரி வந்து டிஎன்பிசி தேர்வுக்காக வந்து ஏற்பாடுகள் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி தேர்வு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சில பேருந்துகள் மட்டும் இயக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.